வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பரவும் புதிய வகை கொரோனாவால் மீண்டும் பார்த்தீங்கன்னா மூன்று முக்கிய அறிவிப்பை வெளிவந்துள்ளது. மூன்று மாவட்டங்களில் திடீர் கட்டுப்பாடும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்ன கட்டுப்பாடு நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம், வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூன்று மாவட்டங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயம், சுகாதாரத்துறை அமைச்சர் அதிரடி உத்தரவு. தலைநகர் டெல்லியில் கடந்த 15 நாட்களில் கொரோனா தொற்று பரவல் 50% அதிகரித்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியை பின்பற்றுவது போன்ற தடுப்பு நடவடிக்கை மக்கள் கைவிடக்கூடாது என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தில் நேற்று பதிவான 234 கொரோனா பாதிப்புகள் குறு கிராமங்களில் மட்டும் 198 பேருக்கும் பரிதாபத்தை சேர்ந்த 21 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனடுத்து பரிதாப சோனியப்பட்டை மற்றும் ஜாஜா ஆகிய மூன்று மாவட்டங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வருகிறது. எனவே இந்த மூன்று மாவட்டங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று ஹரியானா மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் அனில் விஜய் தெரிவித்துள்ளார். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் மட்டும் பொருந்துமா கேட்டீங்கன்னா ஹரியானா மட்டும் பொருந்தாது. ஏன்னா இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள மீண்டுமே கொரோனா தொற்று அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்களாகவே குறைந்து வந்த கொரோனா பாதிப்பு ஒரே நாளில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 3000 நெருங்கியுள்ளது. கொரோனா பாதிப்பு மக்கள் அனைவருமே ரொம்பவே அச்சத்தில் இருக்கின்றனர். இதனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மே மற்றும் ஜூன் மாதங்களில் கொரோனாவோட 4வது அலை தீவிரமாக தாக்கும் என்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜூன் மாதங்களில் பெரும்பாலும் தாக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.